வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா January 20, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:52 ஆகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30,140 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ன மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு கம்ப்ளீட்டான ஒரு கால் வரும். ஸோ இப்போ கரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு பை கால் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆயிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே புல்லிஷில் இருந்ததுனால அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே க்ரீன் கலரில் கண்டினியூ ஆச்சு. பட் இப்போ சடனாக ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒரு கேண்டில் பிக் கேண்டில் டவுனில் வந்தோன்னே நமக்கு இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட், அந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட்டு, ப்ரைஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணோம். எவ்ரிடே வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதிலே வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா இப்போ ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள் கேண்டில். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அடுத்து இப்போ என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு செல் அட் 30,101.20 அப்படின்னு இருக்கலாம். அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இது அப்படியே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துடும். ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். டார்கெட் செல் காலன்றனால கீழே வந்திருக்கு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 38,005 வந்திருக்கு. ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லும். நம்ம இப்போ 9:15 பார்த்தீங்க அப்படின்னா இதான் January 20 ஓப்பனிங் ஆனது. ஓப்பனிங்லேருந்து அப்படியே லேசாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. 30-250 ரேஞ்ச் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ரிட்டர்ன். 9:30 வரைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு மார்க்கெட். 9:30க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினால டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. அதனால் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான். யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்த்துட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லவரை கால் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்க அந்த ஃபஸ்ட் செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 மேல் ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ட்ரேடிங் போனது. இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹார ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டு தான். இந்த ஸ்லோ மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆச்சுல, அதை ரொட்டேஷன் ஆகிட்டே தான் சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி சுற்றிட்டே இருந்தது இப்போ ஒரு 10:40க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி 30,000 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது 38,101, ஒரு 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இப்போதைக்கு இறங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 38,000 புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அத்தமணி தான். அத்தமணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 138 வந்து பை கால் வந்திருக்கு. ஸோ 138 வந்தது பார்த்தீங்கன்னா 192 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதே ஒரு இந்த மணி ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 38,500 புட் ஆப்ஷன் பார்க்கலாம். 487 உங்களுக்கு பை கால் வந்திருக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து நல்லா 580 வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதான் வந்து இப்போ ஒரு அர்த்த மணி பார்க்கறதுக்கும் ஒரு 500 பாயிண்ட் வச்சு ஒரு டீப்பான ஒரு இந்த மணி பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டேரக்ட் ஆப்ஷன் வீக்லி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷனில் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனில் என்ட்ரி பாயிண்ட் மட்டும் கிடச்சிடும், அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு ஃபியூச்சரில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணல ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பார்த்து அவுட் ஆஃப் த மணி எது பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். மீன்வைல் நம்ம நிஃப்டியும் பார்த்துடலாம். ஸோ வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு January 20 ஓப்பன் ஆன 1 மினிட்லே, அதாவது 9:16 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துச்சு. 17,942.80 அதில் தான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 17,897. ஸோ நமக்கு 895 வரைக்கும் டவுன் சைடில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் ஒரு பையிங் ரேஞ்ச், அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு மறுபடியும் டவுனில் இறங்குச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ நிஃப்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு கேட்டிருந்தீங்க, அதனால நிஃப்டி சார்ட்டும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம்.
உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட் பார்க்குற மாதிரி, வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதில் கால்ஸ் எப்படி வரும், என்ன மாதிரி இருக்குன்னு ஃபுல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் தான். ஸோ அதை பார்க்குற மூலமாக உங்களுக்கே ஒரு ஐடியா இப்போதைக்கு கிடச்சிருக்கும். இந்த சார்ட்டில் எப்படி கால் வரும்போது எப்படி கேண்டில் கலர் மாறும், என்ட்ரி பாயிண்ட் எப்படி வரும், டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ்னா எப்படி வரும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குறனால பாருங்கள், உங்களுக்கு இன்னமும் கூட டீப்பான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.